ஹே காய்ஸ், இட்ஸ் மணி ஹியர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்க போகிறோம். ஆக்சுவலி இன்றைக்கி வந்துட்டு சண்டே, லாக்டவுனு. ஸோ வந்துட்டு நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் வந்திருக்கோம். நம்ம எங்கிட்ட வெளியெல்லாம் போயிட்டு ஊரெலாம் சுற்றலை. நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு தோப்பில் வந்துட்டு ஒரு சின்ன ஓடை மாதிரி போயிட்டுருக்கோம். அங்கே வந்துட்டு இங்கே கம்மாயில் தண்ணி வந்துச்சு. மாடக்குளம் கம்மாயின்னு ஒரு ஏரியா இருக்கும் மதுரையில். அந்த கம்மாயில் தண்ணி வந்தால் இந்த சின்ன ஒரு ஓடையில் வந்துட்டு தண்ணி வந்துட்டு விடுவாங்க. ஸோ வந்துட்டு தண்ணி விட்டுருக்காங்க. ஸோ சண்டே அதுமாக வீட்டில் இருந்துட்டு ரொம்ப போர் அடிக்குதா? ஸோ அதான் வீட்டுக்கு பின்னாடி தானே இருக்குது, போயிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே மீன்லாம் பிடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பின்னாடிலாம் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அப்புறம் இன்ட்ரோ கொடுத்துட்டு போகலான்னு தான் தனியாக வந்தேன். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு. ஆல்ரெடி வந்துட்டு ஒரு நாலு மீன் பிடிச்சாச்சு. ஆமாம், நாலு மீன் பிடிச்சிருக்கோம். காலையில் வந்துட்டு ஒரு 11 o'clock வந்தோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஆக போகுது. ஒரு 4 மீன் தான் பிடிச்சிருக்கோம். வந்து உண்மையாக இருக்கணும், பொறுமையாக இருந்தால் தான் வந்துட்டு கிடைக்கும். வாங்க அப்படியே போயிட்டு பிடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே போகலாம். இந்த வீட்டில் பெருசாக ஒன்றும் இருக்காது, சும்மா வந்துட்டு நம்ம மீன் பிடிக்கிறோம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அப்படியே கொஞ்சம் மீன்லாம் பிடிச்சிட்டு நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ஆகுதுங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப வந்துட்டு கொசு கடிக்குது இங்கிட்டு தோப் சைடு, என்னன்னு தெரில. A few minutes later. ரொம்ப வந்துட்டு கொசு கடிக்குது, கை கல்லாம் அரிக்குது. அப்படியே ஒரு மாதிரி அங்கிட்டு இந்த கொசு கடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகுது. ஸோ ரொம்ப நாளாச்சு இந்த சைடு தோப் சைட்லாம் வந்து. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு 5th 6th படிக்கும்போது இந்த சைடு வந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பப்போ வரும் இந்த மாதிரி உள்ளெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருந்தது கிடையாது. இந்த டயத்தில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் விளாண்டுருக்கோம். மீன் பிடிச்சிட்டு எங்களுக்குள்ள வந்துட்டு அப்படியே கிரிக்கெட் விளாட்றது தோப் சைடு இந்த மாதிரி வேலையெல்லாம் அப்போ தான் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால நிறைய பழைய மெமரிஸ்லாம் வந்துட்டு வருது. ஸோ நல்லாயிருக்கு, அப்படியே ஜாலியாக வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு அப்படியே பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். எல்லோரும் இருந்தால் அங்கனக்குள்ளே தான் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. நான் சும்மா ஒரு கிளிப் எடுத்துகிட்டு போகலான்றக்காண்டி இவ்வளோ தூரம் வந்தேன். இங்கிட்டு உள்ள தனியாக பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்கள தான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு சின்ன ஓடை மாதிரி அவங்க அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டக்குன்னு போயிடும். என்னடா நீ ஏலே, ஒரு மீன் பிடிக்க தெரியாத உனக்கு சுத்தப்பேல. தூக்குடே தூக்குடே, என்னடே நீ வச்சுட்டே இருக்க, எல்லாத்தையும் ஹெல்த்தியா சாப்பிட்டு போக போது கிடையாது. தூக்குடா 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 தூக்குடா. இந்த நீ போ, நீ போடாதேன்னு சொன்னா நான் போடாம இருப்பேன். எட்ரா எட்ரா எட்ரா
டேய் போயிருச்சுடா போடா திட்டு இருக்கா போகாதடா புல்ஷிட் காய் பாப்பா அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஒரு மீன் வர காணாம் அப்படியே உட்காந்துருந்தோம் ஸோ மத்தியானம் வராச்சு அப்படியே வயிறு பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு உட்காந்துட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது எல்லோரும் வந்துட்டு போயிடுச்சு மீன் பிடிக்கிற மைண்ட் செட்டே வந்துட்டு போயிடுச்சு ஸோ வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறது தான் வேறு ஏதாவது பிடிச்சா லாஸ்ட்டாக போட்டு விட்றேன் எப்படியும் பிடிக்க மாட்டோம் அவ்வளோதான் இத்தோடு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் சீவாக் என் கேஸ் இந்த அனதர் வீடியோ டாடா பாய்.